வணக்கம், நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. நம்ம பொள்ளாச்சி வந்து இறங்கினோடனே வீடியோஸை ஷூட் பண்ணுறதுக்காக நைட் டைம் வந்து தங்குறதுக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணோம். சரி அப்படின்ட்டு சீதாராம லாட்ஜில் தங்கலாம் அப்படின்ட்டு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே தாலுகா ஆஃபீஸ்கிட்ட இந்த சீதாராம லாட்ஜ் இருக்குது, அங்கே வந்துட்டோம். வந்து தங்கிட்டோம், தங்கி ஒரு நாள் தங்கியாச்சு. நம்ம நண்பர் ஒருத்தர் ஃபோன் அடித்தாப்புல, எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாப்புல, நம்ம சீதாராம லாட்ஜில் இருக்கோம் அப்படின்னோடனே, சீதாராம லாட்ஜா? எப்போ அது பெரிய பெரிய ஆட்கள் தங்குறது அப்படின்னாப்புல, என்ன சொல்கிறீங்க, நாங்கள் சீதாராம லாட்ஜில் தான் இருக்கோம் அப்படின்னா, இல்லைப்பா, சூப்பர் ஸ்டார்லேருந்து இன்றைக்கி இருக்க சுல்லான் ஸ்டார் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான்ப்பா தங்குவாங்க அப்படின்னாரு. என்னடா இவர் பாட்டுக்கு பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து தங்குறாங்க, சூப்பர் ஸ்டார் தங்குறேன்றாரு, அந்த ஸ்டார் தங்குறாரு, இந்த ஸ்டார் தங்குறாரு, பில்லை போட்டு திட்டிடுவாங்களோ, நம்ம தெரியாதனமாக இங்கே வந்துட்டோமா, இல்லை நம்மள்ட்ட வாங்கினது டோக்கன் அட்வான்ஸா அப்படின்னு ஒரே குழப்பமாக இருந்துச்சு. ஆனால் பாருங்க, 400 ரூபா தான், 400 ரூபாய்க்கு ரூம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க, டபுள் பெட்ரூம் மாதிரி ரூமு, பெரிய ரூமு, 24 மணி நேரம் தண்ணி, அதில் ஹாட் வாட்டரு, கோல்டு வாட்டரு. பொள்ளாச்சி மலை வேற பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா, அந்த மலைக்கு ஏற்றாப்புல நல்லா ஹாட் வாட்டரு, நல்லா குளிக்கிறதுக்கு பாத்ரூமே ஒரு ரூம் மாதிரி இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு ரூமு. ஆனால் ரொம்ப கம்மி, இங்கே வந்து விலை பார்த்தீங்கன்னா 250 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆச்சரியம் தான். என்னடா பெரிய பெரிய ஸ்டார்லாம் வந்து தங்குற ஒரு லாட்ஜ் வந்து 250 ரூபாயில இருந்தா ஷாக்கிங்காக இருக்குல்ல, எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. வாங்க அவர்கிட்ட பேச்சு கொடுப்போம். இந்த லாட்ஜ் எப்போ உருவாக்கப்பட்டது? 1965. ரஜினிகாந்த், விஜயகாந்த், டிஆர் மகாலிங்கம், நாகூர் அனிபா, எம்ஜிஆர் உடன் எம்ஜி சக்கரவாணி, அப்புறம் வந்து ஜெமினி கணேசன், பாலச்சந்தர், மைஜி மகேந்திரன், அப்புறம் வந்து சுகி சிவம், புலவர் கீரன், நிர்வானந்த வாரியார், அப்புறம் வந்து இவர் என்ன ராஜா, பேச்சாளர் ராஜா, அப்புறம் பட்டிமன்ற பேச்சாளர், அத்தனை வந்திருக்காங்க இங்கே. ஓகே சார், சூப்பர். லைட்டாக ஒரு லாட்ஜை சுற்றி காட்டுங்களா? ஆ, வாங்க போகலாம். அப்படியே பேசிக்கிட்டே போவோம் சார். அதான் இப்போ இங்கே வந்து நிறைய பேர் வந்து ஐடி பீப்புளாக வந்துன்னா வீடு மாதிரி இருக்குது, இது வந்து கலைக்காதீங்க, அது ஒரு இது மாதிரி வீடு மாதிரி இருக்கும்பாங்க நிறைய பேர். நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் பூரா இங்கே வருவாங்க. பக்கத்துலேயே ஒரு மெஸ் இருக்குது, 97 வருஷம் ஆச்சு. மாமாவது தாத்தா ஆரம்பித்து மாமா ஆரம்பிச்சிருக்கேன். சாப்பாடு 50 ரூபா தான், சந்திரா மெஸ், 50 ரூபா சாப்பாடு, நல்லாவும் இருக்கும், ஜம்முன் இருக்கும். நாங்கள் அப்பாலாம் ஹோட்டல் வச்சுருந்தாங்க பொள்ளாச்சியில், மதுரையில் வந்து மாடர்ன் ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களாம் டிஸ்டன்ட் ரிலேட்டிவ்ஸ் தான் எல்லாமே, இல்லை ஹோட்டலு சொல்லி இப்போ லாட்ஜ் ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பிரதர்ஸ் 7 பேர், ஜாயின்ட் ஃபேமிலி. அந்த காலத்துலேயே இருந்தது, அப்பவே இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இங்கே ஒரு ரூம் லைட்டெல்லாம் இருந்தது, 2 விளக்கு இருக்கு சார், அந்த விளக்கில் வந்து இது மழுகுத்தி பற்ற வச்சு விட்டுனா அந்த போய் அப்படி நின்றுக்கும், லைட்டே தேவையில்லை, அந்த மாதிரி லைட்டெல்லாம் இருந்தது, அதெல்லாம் வீட்டில் வச்சுருக்கோம். அந்த மாதிரி இது எல்லாமே இது ஜாயிண்ட் தான் சார், வேறு இந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாமே ஜாயிண்ட் ஃபுல்லாகவே. இதை ஈட்டி ரொம்ப இடம் ரோஸ் வுட்டு பாருங்க, இந்த இது இந்த கதவெல்லாம் பாருங்க, இந்த இந்த கதவை இடிக்காமல் இருக்கிறதுக்கு அந்த காலத்துலேயே இது பண்ணியிருக்காங்க. இங்கேயே மேரேஜ்லாம் அவர் 8 மேரேஜ் பண்ணி 16 மேரேஜ் பண்ணியிருக்கோம் லாட்ஜ்லேயே. எங்கள் மேரேஜ்லாம் இங்கே நடந்தது, எங்கள் பிரதர்ஸ் 6-7 பேருக்கு 5 பேருக்கு நடந்திருக்கு, சிஸ்டர்ஸ் 3 பேருக்கு, எல்லாத்துக்கும் நடந்திருக்கு. இதான் இங்கே கிணறு இருக்குது, இங்கிட்டு பார்த்தா தெரியும் கிணறு, கிணறு எப்பவும் ஒத்தாது, 4 நாளைக்கு ஓட்டாமல் இருந்தால் தண்ணி நிறைஞ்சிரும் கிணத்துல எல்லாமே. எல்லாம் அதே தான், எல்லாமே இருக்கு, 80 ரூம் இருக்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து ரோஸ் வுட்டு, பழைய ரோஸ் வுட்டு. ரோஸ் வுட், ஆமாம், ஈட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து ஏலம் இது பண்ண மாட்டாங்க, முதல்ல இது ஏலமெல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க பொள்ளாச்சி, இப்போ அதெல்லாம் விடுறதில்ல, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் இது மாதிரி, இந்த மாதிரி 1.5 அடி சுவர் ஃபுல்லாகவே, ரூமில் போய் சைஸ் போட்டுருவாங்க பாருங்க, அப்பாவோட இது பாருங்க, நீளம் அகலாம் தெரியுதா, அதெல்லாம் எங்கேயும் கிடையாது இந்த மாதிரிலாம். இதெல்லாம் பழைய காலத்து, இங்கே தான் ரஜினி உட்காந்துருந்தது, ரஜினி உட்காந்து இல்லை, பெட்டை இப்படி பட இது பண்ணிக்கலாம், கீழே பெட்டு மாதிரி படுத்துக்கலாம். பழைய இந்த அடுப்பெல்லாம் வந்து ஜாஸ்தி பார்த்துருக்க மாட்டாங்க. லைட் பண்ணீங்களா?
பாருங்க இந்த அடுப்பு மேல ஓவர் டேங்க் ஓகே சார் மேல ஓவர் டேங்க்ல இருந்து தண்ணி பிரஷர்ல கீழ இறங்கி எல்லாரும் போகும் சுடுதுன்னு ஆமா எல்லாரும் போகும் பைப்ல காலைல 5 மணிக்குள்ள சுடுதுன்னு வரணும் ஆமா இது வந்து இதுதான் அயன்டா சீர்தான் அது இந்த கட்டதான் போடுறோம் இது வந்து அப்போ வாங்குறப்ப 1.5 லட்சம் அது ஒரு 15 வருஷம் ஆச்சு நாங்கள் 40 வருஷம் நடத்திட்டு இருக்கோம் அது ஃபுல்லாவே இருக்கு மற்ற இடத்துல பழைய பழைய ஹோட்டல்லாம் இதில் 10 வச்சு இந்த ஸ்டீம் இருக்கு இல்லைங்களா அது பூரா வந்து இட்லி இந்த தோசைக்கெல்லாம் போடுவாங்க சில ஹோட்டல் நாங்கள் வந்து ரூமுக்கு சப்ளை பண்ணுறோம் கரண்ட்டு வந்து ரொம்ப செலவாகிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம் ஆரம்பத்துலேருந்து இதான் பண்ணுறோம் காலையில் 5 மணிக்கு சுடுதுன்னு வந்தோன்னா 10, 10:30 மணிக்கு அதுக்கப்புறம் தேவையில்லை இதில் வந்து 18 சிங்கிள் ரூம் இருக்குது சார் மேலே வந்து 13 சிங்கிள் ரூம் இருக்குது நடுவில் டபுள் ரூம் எல்லாமே இருக்குது அந்த சைடு மந்த்லி பேசிஸு எல்லாமே தங்கியிருக்கேன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்புறம் வந்து காகிதம் இந்த பேப்பர் ஃபேக்ட்ரி அப்புறம் லேபர் ஆஃபீஸரு அப்புறம் வந்து பிஎஃப் அப்புறம் வந்து ஹைவேஸு எல்லாம் இங்கே தங்கியிருக்கேன் ஃபுல்லாகவே ஓடிட்டு இருக்கு 24 மணி நேரம் சார் இங்கே பார்த்தீங்கன்னா வாடகை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கு இவ்வளோ ஒரு பெரிய ஸ்டார்லாம் தங்கியிருக்கேன் இதுலேயே 250 ரூபாய்க்கு ரூம் இருக்கு காமன் பாத்து 250 காமன் இப்போ யாராவது குளிக்க வராங்க வந்து 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரம் குளிக்க அலோவ் பண்ணுறோம் ரூமை திறந்து விட்டு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறோம் ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோட அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பட் ஒன்லி ஃபேமிலிஸ் தான் ஜாஸ்தி ட்ரிங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் நாட் அலோடு ரூம்குள்ளே சாப்பிட்டு வெளியில் சிகரெட்லாம் குடிக்கக்கூடாது அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது அதனால் மேனேஜரே கிடையாது நாங்கள் பிரதர்ஸை எல்லாம் பார்த்துக்குறோம் மேனேஜரே ஜாஸ்தி போடுறது இல்லை எல்லாமே பிரதர் தம்பி நான் இன்னொரு அண்ணன் 7 பேர் இருந்தால் 4 பேர் இறந்துட்டாங்க நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம் அடுத்த ஜென்ரேஷன் வருவாங்கன்னா தெரியாது என் பையன்லாம் இதாக இருக்க ஜேர்னலிஸ்டாக இருக்கேன் பாம்பேயில் அதனால் அவங்களாம் இப்போதைக்கு வர மாட்டேங்கிறாங்க எல்லாம் அவங்க அடுத்து என்ன பண்ண போகிறோம் நாங்களே முடிச்சுட்ருக்கோம் அடுத்து யார் பார்க்க இன்னும் இதெல்லாம் வந்து நல்ல தொழில் ஒழுங்காக பார்த்துக்கிட்டா இதெல்லாம் 4 பெட்டு இங்கே அந்த ஆர்எஸ் மனோவர் நாடகம் இருக்குல்ல ஆர்எஸ் மனோவர் 100 பேர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க இங்கே ரஜினி தங்கி இந்த ரூம் 6 நம்பர் இந்த ரூமில் ரஜினிகாந்த் பேப்பர் லைட்டு போடுறேன் ஆ 1000 ஜென்மங்கள் படம் 1000 ஜென்மங்கள் ஒரு படம் லைட் இல்லையோ 1000 ஜென்மங்கள் இந்த படம் இதில் வந்து ரஜினியோட பாலச்சந்திரோட பொண்ணு இங்கே தங்கியிருந்தாங்க எம்ஜிஆரோட அண்ணன் எம்ஜி சக்கரவாணி நாகூர் அனிபா சீராழி கோவிந்தராஜன் அப்புறம் வந்து பாலச்சந்தர் வீணை அப்புறம் வந்து வலையபட்டி ஷேக் சின்னம்மாவானா அப்புறம் தவுல்காரன் நிறைய வந்திருக்கேன் தம்பியோட தமிழ்நாட்டில் அத்தனை தவுல் கலைஞர் பூரா இங்கே தங்கியிருக்காங்க அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த தவுல் வித்வானுக்கெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும் ஒரு 2 நாளைக்கு இந்த தவுல் வித்வான்லாம் இருக்காங்களே அவங்க ஆண்டு வேலை பண்ணோம் அப்போ ஃப்ரீயாகவே ரூம் கொடுப்போம் 2 ரூம் 4 பெட்ரூம் 2 நாளைக்கு இல்லை அவங்க இசை கலைஞர்கள் சரியாக நம்மகிட்ட கே டொனேஷன் போல இந்த மாதிரி கொடுத்துட்டு போகிறது எல்லோரும் 600 ரூபா வாடகை டபுள் வந்து கஸ்டமர் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு நீ மெட்ராஸ் டெல்லி சிங்கப்பூர்லேருந்து வருஷம் வந்துருந்தேன் சிங்கப்பூர் துபாயிலேருந்து பர்டிகுலர் 1 நம்பர் தான் கேட்பாங்க ஃபேமிலியோட லேடிஸ் மட்டும்தான் வருவாங்க வேறு யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரிலாம் வராங்க அப்புறம் வந்து நான் சிங்கப்பூர் போயிருந்தேன் அங்கே வந்து முஸ்தாஃபான்னு ஒரு பெரிய கடை அங்கெல்லாம் ஜுவல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருந்தேன் இங்கே வந்து அவன் தம்பியில் இங்கே வந்து தங்குறாங்க முத்துப்பேட்டைன்னு ஒரு ஊர் முத்துப்பேட்டை தஞ்சாவூர் பக்கம் அதே மாதிரி நாகர்கோவில் வந்து பெரிய பார்ட்டி அதாவது வந்து அவனுக்கு வந்து எக்ஸ்போர்ட்டெல்லாம் பண்ணுறாங்க மரம் அங்கே நாராயணசாமி நாகப்பட்டினம் நாராயணசாமி அப்புறம் வந்து இதில் காரைக்காலில் செந்தில் அசோசியேஸு உங்கள் மதுரையில் சாமியில்னு ஒருத்தர் வச்சுருக்கார் அவர் அந்த இது பக்கத்தில் அது பேர் அவர் இப்போ தான் இறந்தார் அவர் பெரிய அசோசியேஷன் அவர் தான் தலைவர் அவங்க பிரதர்ஸ் பூரா எங்கே தங்குவாங்க அப்புறம் கும்பகோணத்தில் ஆர்எஸ்என்கோ அவங்க அந்த குரூப்பு அப்புறம் வந்து அரசுவை நடராஜன் ஒரு பெரிய சமையல்காரர் அவரும் தங்கியிருக்கார் அப்புறம் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இன்னும் பழைய செம்பை வைத்தியநாத பாவதர் ஏசுதாஸ் குரு அப்புறம் வந்து இவர் ஏசுதாஸ் உன்னிகிருஷ்ணன் அப்புறம் வந்து டிகே பட்டம்மாள் எம்எல் வசந்தகுமாரி அப்புறம் வந்து இன்னும் நிறைய கச்சேரி
ஃபுல்லாக இவரெல்லாம் நமக்கு தாமல் ராமகிருஷ்ணன்ட்டு இந்த டிவி வரதராஜன் இருக்கார்ல அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நாங்களாம். அவர் வந்து எங்கே இதுக்கெல்லாம் இங்கே தங்குவாங்க. நாடக கலைஞர் பூரா முதல்ல நாடக கலைஞர்லாம் இங்கே தங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த கேகேஜி மண்டபத்தில் அந்த ஃப்ரீயாக ரூம் கொடுக்குறதுனால அவங்க அந்த மாதிரி அங்கே தங்க வச்சுருக்காங்க. எங்களுக்கு வந்து மாதம் ஆமாம் ஜிடி தான் அவர் தானே இது, அதனால் அந்த மாதிரி அதாவது நல்லா படுக்கணும், நல்லா தூங்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி நம்ம இது பண்ணியிருக்கோம். டூ ஃபிஃப்டி காமன், டூ ஃபிஃப்டி காமன், அதுலேயே டபுள் ரூம் காமன் இருக்குது, டபுள் காட்டு 350, சிங்கிள் அட்டாச் 400, ஃபோர் பெட் வந்து 950, த்ரீ பெட்டு 750, ஏசி 1100, ஃபோர் பெட் ஏசி 1700, அந்த இந்த ரேஞ்சு தான் இருக்குது. ரொம்ப நிறைய கம்பெனிஸ் எல்லாம் வராங்க, நிறைய வராங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் தங்கிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நிறைய இருக்குது இந்த மாதிரிலாம். பட் ரொம்ப இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வருவாங்க சார், வந்துட்டு சார் மாசாங்கனுக்கு போகிறேன் அப்படின்பா. மாசாங்க போகிறேன்டானே, இல்லை சார் ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன், அப்போ தெரியும் ஐயா கூப்பிட்டு வந்துட்டார், அதனால் அலோவ் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிலாம். ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போலீஸ்காரன் கேட்டால் சீதாராம லஜ்ஜா அவங்களுக்கு. ரொம்ப இது வரைக்கும் எனக்கு இது ரைடே வந்ததில்லை, வந்திருக்கு நாங்களே பார்த்து இது பண்ணிப்போம். ஆறாம் நம்பரா, ஆறாம தந்து விடு, அஞ்சு பேர் தந்து விடு. இப்போ நான் இதில் இப்போ தான் இதெல்லாம் பண்ணிட்டு இதே இருக்குல்ல எங்கேயும் அந்த மாதிரி கிடையாது சார். இந்த மாதிரி இடுகிடாது ஃபேன்ஸ் எல்லாம் பழைய ஃபேனெல்லாம் இருந்தது, இந்த மண்டை ஃபேனு அவ்வளோ மிஸ்லாம் இருந்தது. எத்தனை ஃபேன் தெரியுமா வா, அதே இது ஏசி ரூம் அது இல்லை அது அது ரஜினிகாந்த் தங்கலாம் அப்பெல்லாம் எங்கே சார் ஏஜி ரூம்ல, நீங்கள் வேறு ஏஜி ரூம் கொடுக்குறதே பெருசு அப்பெல்லாம் வேறு, இது வந்து ஏசி ரூம் தான். இது அதே மாதிரி தான் இருக்கு. உங்களை நல்லா ஃப்ரீயாக தூங்கலாம் இங்கே நம்ம லாட்டை பொறுத்துறீங்க, டிஸ்டர்பன்ஸே இருக்காது, அடித்தே துரத்திடுவோம் எல்லாத்தையும், யாராவது சத்தம் பண்ணால் அப்படியே துரத்திடுவோம், டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எப்போவும் கிளீனிங் தான் நம்மளது, அதான் மெயின், இல்லைன்னா தெரியாது. இல்லை இருக்குது, இருந்தாலும் கொசு தான் பயங்கரமாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இதுக்கெலாம் இங்கே இருந்து வந்து மந்த்லி கிட்டத்தட்ட 25 வருஷமாக மந்த்லி இப்போ இது கொடுக்குறோம், மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவங்க ரெப்ரசன்டேட்டிவ், அவங்க ஃப்ரீயாக கொடுக்குறோம். இங்கே மூணாந்தேதி இங்கே மீட்டிங் போடுவாங்க, ஒரு 50-60 பேர் ஃப்ரீ அவங்களுக்கெல்லாம். ஏன்னா அவங்க இங்கே தங்கிட்டு இருந்தாங்க முதல்ல, மந்த்லி பேசிஸில் எல்லாம் நிறைய தங்கலனால அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தோம். ஆமாம், இந்த ஹால் மீட்டிங் ஹால், சும்மா மீட்டிங் ஹால் கிடையாது, ரெப்ரசன்டேட்டிவ் கொடுக்குறோம் அவங்களுக்கு. இந்த மாதிரி இந்த ஃபோர் பெட்டு 950 ரூபா வாடகை, அது இதான் உள்ள பாத்ரூம் நாலு பெட்டு பாத்ரூம் அதே மாதிரி தான் பெருசு. இதில் வந்து அந்த காலத்தில் இந்த முட்டையை போட்டு இந்த பாலிஷிங்கில் அந்த காலத்தில் நைஸாக இருக்கும். அது அதான் அந்த பாத்ரூம், பாத்ரூம் கூட அட்டாச்சு. போருமா சார் இதெல்லாம், இது எல்லாமே அந்த மாதிரி கதை தான். கேரளாக்காரன் வந்து முதல்ல இதுதான் கேட்பான் விலைக்கு, சார் ஒரு 2 லாக்ஸ் வேணால் தந்துடுறேன் சார், இந்த கதவெல்லாம் கொடுங்கம்மா. இதே 1.5 அடிக்கு மேலே சார் இந்த கதவெல்லாம் பார்த்தால இன்னும் தேவையில்லை, அப்படியே இருக்கும் இந்த மாதிரி. ஆ நல்ல இது இருக்கு. இந்த மாதிரி நைட்டு ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு மதுரை சோம மருதமலை மாமணியே நைட்டு ரூமுக்கு வந்திருக்கேன், ரூம் இல்லை ஃபுல்லு, அப்போ மேனேஜர்ட்டு வாட்ச்மேன்ட்டு இங்கே யாரையா படுத்திருக்கேன், ஓனர் பையன் தான் படுத்திருக்காங்க, நேராக பக்கத்துலேயே வந்து படுத்துட்டார், முன்னாடி தான் படுத்திருப்பேன் அப்போல்லாம்.
ஃப்ரண்ட்டெல்லாம் இது கிடையாது, இந்த மரப்பெல்லாம் கிடையாது. காலில் பார்க்குறேன் இவர் பக்கத்தில், என்னங்க என்ன பொள்ளாச்சி எனக்கு யாரும் தெரியும், சீதாராம வச்சவர் யாரும் தெரியாதுன்ட்டு அப்போ காலில் எழுந்திரிச்சு ரூமை காலி பண்ணி கொடுத்து இது பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு. ஐயோ மதுரை சோமெல்லாம் என்ன பெரிய ஆளுங்க, பாலச்சந்தர் இந்த வீண பாலச்சந்தர், அப்புறம் இந்த பொம்மை படம் பொம்மைன்னு ஒரு படம் அந்த பாலச்சந்தர் பழம்புரிஜானு, அப்புறம் பேச்சாளர் ஜெயகாந்தன், அவங்க எல்லாம் நீங்கள் ஆமாம் சிற்பி பாலசுப்ரமணியம் இருக்கார்ல அவர் எல்லாம் இங்கே கூப்பிட்டு வருவார். அப்புறம் பழைய பட்டிமன்ற பேச்சாளர் பூரா இங்கே தான், எல்லாமே இங்கே நம்ம நாட்டில் தான். அவங்கக்கிட்ட இந்த கீழே மூணு நாள்லாம் போட்டு கொடுத்துருப்போம். பட்டிமன்ற பேச்சாளர் பூரா இங்கே தான். எனக்கு இன்னும் இவங்கெல்லாம் வந்துடல, பாரதி பாஸ்கர் ஒன்றும் வரல, சுமதி ராஜா வந்துடல, பாக்கி எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. சரஸ்வதி ராமநாதன், அப்புறம் வந்து அவர் சா இல்லை அவர் என்ன நாமக்கல் ருக்மணின்னு ஒரு லேடி, எல்லாமே இங்கே தான். சாலமன் பாப்பையெல்லாம் இப்போ கேளுங்க, சுயசிம்லாம் வெறும் நூறுரூவாய்க்கு கூப்பிட்டு இருந்தோம். அதை பட்டி இப்போ என்னன்னா 50,000 வண்டியில் வர்றதுக்கு அப்போ வந்து என்ன ஒரு 50 ரூபா 60 ரூபா இருக்கும், 100 ரூபாய்க்குள்ளே இருக்கும். மூணு சிலிண்டர் சிங்கிள் ரூம் 3 ரூபா சார், அப்போ 2,500 ரூபா அப்போல்லாம் கம்மி தானே. அப்போல்லாம் 600 அதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். நிறைய சொன்னேன் இந்த ஜோசிக்கிற மாதிரி ஃபோட்டோலாம் மாட்டுறில்லையே, ஓ ஒரு வேலை இல்லை இந்த எல்லாத்தையும் இங்கே வந்துருக்கேன்ட்டு அதே வச்சுக்கிறத நிறைய கேட்டாங்க. முன்னாடி நோட்டு மாதிரி வச்சுக்கோங்க யாராக வந்தேன்னு. நீ தமிழ்நாட்டில் எத்தனை கலைஞரை போய் கேளுங்க, இங்கே தான் சொல்ல, வேற எங்கேயும் போக மாட்டான். அதே மாதிரி நாகசுர வித்வான் பூரா இங்கே தான் போவான், வேற எங்கேயும் வரமாட்டான். அவனுக்கு ஏதாவது ஒரு தடவை வலையப்பட்டி போயிட்டு திடீர்னு வந்து ப்ரெஷர் ஜாஸ்தியாயிருச்சு, இங்கே வந்து உட்காந்து என்னை கூப்பிட்டு போய் டாக்டருக்கு கூப்பிட்டு போவேன்னு சொல்லி அப்புறம் சிஸ்டர் டாக்டராக இருந்தேன், ப்ரெஷர்லாம் செக் பண்ணி அனுப்பிச்சேன் அவருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு, நிறைய நடத்தியிருக்கோம், அது மாதிரி போயிட்டுருக்கு. இல்லை நான் பேர் நடத்த முடியாது, ஒரு தடவை கெட்டாச்சுன்னா பேர் போயிடும். சீதாராமலாம் பேர் இது வரைக்கும் நோ அட்வர்டைஸ்மெண்ட், இது வரைக்கும் நான் கொடுத்தே இல்லை. இந்த தமிழ் சங்கம்னு ஒரு சங்கம் இருக்குது, அதுக்கு தான் கொடுப்போம், வருஷத்தில் ஒரு புக்கை போடுவோம் அவ்வளோதான். வேறு இது வரைக்கும் முடியாது, ஒவ்வொரு அஞ்சு பாப்பா எனக்கு பூனெல்லாம் இருக்குது சார், அது மாதிரி இல்லையா, அதெல்லாம் இதே கொடுத்தே இல்லை. ஐயா இதில் என்னத்தை சார் இருக்குது, நீங்கள் ரெகுலராக வரீங்க, இப்போ வரணும் இல்லை சார். இதெல்லாம் வந்து இந்த டைட்ஸு, இந்த ஆத்தங்குடி டைட்ஸ்னு சொல்லுவாங்களே, இது கிடைக்கிறது இல்லை இப்போ. இது வந்து கையில் வரைஞ்சது பென்சிலில், அப்பாவோட ஃபோட்டோவை டிஎஸ் ராஜன் ஒருத்தர் கையில் வரைஞ்சது, கையில் வரைஞ்சது. ஆமாம் பாருங்க, இது இல்லை டிஎஸ் ராஜன் பின்னாடி முடியல இருக்கு பாருங்க, பின்னாடி முடி இருக்கு பாருங்க, பேனா பாருங்க ஜோப்ல. நீங்க எங்க இருந்தா உங்களை பாக்குற மாதிரியே இருக்கும், டாட் மட்டும்தான், பென்சில் டாட் பூரா. இவர்கிட்ட ஜான் கென்னடியோட கையெழுத்துல இருக்கு, ஜான் கென்னடி, அது பென்சில், அதே காமி அது பென்சில் வரைஞ்சதுதான், அது பாருங்க அவர் பென்சில் காஞ்சி பெரியவர், அது உள்ளே பாருங்க அவர் கையில வரைஞ்சதுதான். பாரு இது பென்சிலில் வரைஞ்சது காஞ்சி பெரியவர், அவர் தான் டிஎஸ் ராஜன். இது மேட் இன் இங்கிலாண்டு ஜெர்மன், இந்த இது ஃபோட்டோ அங்கே இருக்கு, பிரிண்டட் மேட் இன் ஜெர்மன். கண்டிப்பாக நீங்கள் பொள்ளாச்சி வந்தால் கண்டிப்பாக பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்க சீதாராம் லாட்ஜ் வாங்க, குறைஞ்ச விலையில், குறைஞ்ச விலையில், அதாவது வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற ஒரு பாரம்பரியமான லாட்ஜில் தங்கிட்டு போன ஒரு ஃபீலிங் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொள்ளாச்சி வந்தால் கண்டிப்பாக இந்த லாட்ஜ் பக்கம் வாங்க. நன்றி, வணக்கம். Right now.